அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை விருதுகள் வழங்கும் விழா. சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ விளையாட்டுத் திடலில் சரியாக 4 மணிக்கு கலை நிகழ்ச்சியோடு விழா தொடங்குகிறது. தோழர் கோவன் கலைக்குழுவினர் 1 மணி நேரம் கலை நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். அதன் பின்னர் விருதுகள் வழங்கும் விழா தொடங்கும். தலைவர்கள், விருது பெறும் சான்றோர் ஆகியோர் மேடைக்கு வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த விழாவில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் விடுக்கிறேன். இது அரங்கத்தில் நடைபெறும் நிகழ்வல்ல, திறந்த வெளியில் நடைபெறும் ஒரு மாநாடு போன்ற நிகழ்வாகும். ஆயிரக்கணக்கான இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. தமிழகம் தழுவிய அளவில் முன்னணி தோழர்கள் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் பொறுப்பாளர்கள், மாநகரங்களில் பகுதி வார்டு பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் என அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுதான், ஆண்டுதோறும் நடைபெறுகிற நிகழ்வு. எனவே முன்கூட்டியே அறிவிப்பு இல்லை என்று யாரும் சொல்ல வாய்ப்பில்லை. எல்லோரும் விழாவில் பங்கேற்பதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். கட்டாயம் பங்கேற்க வேண்டும், தவறாமல் பங்கேற்க வேண்டும். குடும்பத்தினரோடு வாய்ப்புள்ள தோழர்கள் விழாவுக்கு வந்து சேர வேண்டும். இந்த விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா. விருதுகள் வழங்கும் விழாவாக நடத்துகிற அதே வேளையில் கண்டனம் செய்யும் போராட்டமாகவும் இது சமகாலத்தில் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. நாளை காலை ஆங்காங்கே தோழர்கள் இல்லந்தோறும் கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டும். இன்றைக்கு சென்னையை நோக்கி புறப்படுகிற தோழர்கள் நாளை இல்லங்களில் கொடியேற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு வர வேண்டும். நாளை புறப்படுகிற தோழர்கள், சென்னைக்கு மிக அருகில் உள்ள மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் காலையில் கொடியேற்றிவிட்டு, கூரைகளில் கொடியேற்றிவிட்டு, மரக்கிளைகளில் கொடியேற்றிவிட்டு புறப்பட வேண்டும். அத்துடன் கருப்பு சட்டை அணிந்து வர வேண்டும். மறந்து போனவர்கள் இன்றைக்காவது கடைக்கு சென்று கருப்பு சட்டை, கருஞ்சட்டை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாளை நடைபெறுகிற நிகழ்வு விருதுகள் வழங்குகிற மகிழ்ச்சியான விழா என்றாலும், மோடி அரசின் சனாதன பாசிச அரசியலை கண்டிக்கிற கண்டன விழா, கண்டன போராட்டம் என ஒரே நேரத்தில் இரு பொருளில் ஒரே களத்தில் நாம் நிற்க இருக்கிறோம். மறந்துவிட வேண்டாம், கருப்பு கொடி ஏற்ற வேண்டும், கருஞ்சட்டை அணிய வேண்டும். இல்லந்தோறும் கருப்பு கொடியில்
கருப்பு கொடிகளை உயர்த்த வேண்டும். எல்லோரும் கருஞ்சட்டைகளை உடுத்த வேண்டும். கருப்பு கொடி உயர்த்துவோம், கருஞ்சட்டை உடுத்துவோம். ஏன் நாளை கருஞ்சட்டை உடுத்த வேண்டும், கருப்பு கொடி உயர்த்த வேண்டும் என்பதற்கான காரணங்களை நேற்றே நான் விளக்கியிருக்கிறேன். நாளை புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா நடைபெறுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார். அந்த விழாவில் குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை, குடியரசு துணைத் தலைவரும் அழைக்கப்படவில்லை. அரசமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர்தான் மக்களவை மற்றும் மாநிலங்களவை, லோக்சபா மற்றும் ராஜ்யசபா ஆகிய இரு அவைக்கும் சட்டப்பூர்வமான தலைவராவார். சபை நடவடிக்கைகளை கவனிப்பதற்கு சபாநாயகர் இருக்கிறார் என்றாலும் இரு அவைகளுக்குமான ஒரு பொதுத் தலைவர் குடியரசுத் தலைவர் என்று அரசமைப்பு சட்டம் கூறுகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் மிக உயர்ந்த அவை சட்டம் இயற்றும் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அவை நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்திற்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பது பாராட்டுதலுக்குரியது. வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே பிரிட்டிஷாரால், வெள்ளையர்களால், ஆங்கிலேயர்களால் கட்டப்பெற்ற நாடாளுமன்ற கட்டடம் இன்னும் வியப்பளிக்கக்கூடிய வகையிலே மிகச்சிறப்பாக விளங்கி வருகிறது. எழிலான தோற்றம் மட்டுமல்ல, அதன் வடிவமைப்பும் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளுக்கான கட்டமைப்பு வசதிகளும் போற்றுதலுக்குரியவை ஆகும். புதிய நாடாளுமன்ற கட்டடம் ஏன் என்கிற கேள்வியே எழுகிறது. அதற்கு பல நூறு கோடிகள் அல்லது சில ஆயிரம் கோடிகள் செலவு செய்ய வேண்டுமா என்கிற கேள்வியும் எழுகிறது. பழைய நாடாளுமன்ற கட்டடத்தைப் போல புதிய நாடாளுமன்ற கட்டடம் ஒரு எழிலார்ந்த கட்டடமாக, ஈர்ப்புக்குரியதாக வடிவமைக்கப்படவில்லை என்பது ஒரு புறம். பழைய கட்டடத்தையும் புதிய கட்டடத்தையும் ஒப்பீடு செய்து நாம் அருகருகே பார்க்கிறபோது இப்போதும் நமக்கு பழைய கட்டடம்தான் ஈர்ப்புக்குரியதாக இருக்கிறது, வியப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது, மிக அழகாகவும் இருக்கிறது. பழைய கட்டடத்திற்கு மாற்றாக புதிய கட்டடம் எழுப்ப வேண்டிய தேவை ஏன் எழுந்தது என்று தெரியவில்லை. ஆனாலும் புதிய கட்டடத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டுகிற போதும் அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அழைக்கப்படவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அப்போது யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது பற்றி நாம் தீவிரமாக அப்போது விவாதிக்கவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பெற்ற புதிய பாராளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கக்கூடிய விழாவை நடத்துகிற சூழலில் குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்கிற கேள்வியை அனைத்து தரப்பிலிருந்தும் ஜனநாயக சக்திகள் எழுப்புகின்றனர். காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், திரிணமூல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம், தேசியவாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி,
விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 19 கட்சிகள் குடியரசுத் தலைவர் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நாளை நடைபெறவிருக்கிற புதிய பாராளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் பங்கேற்பதில்லை என்று அறிவிப்பு செய்துள்ளோம், கண்டனத்தை பதிவு செய்துள்ளோம். இதில் பங்கேற்பதில்லை என்ற முடிவை முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவிப்பு செய்தது. நாம் 2 முக்கியமான காரணங்கள் அல்லது 3 காரணங்கள் இதில் பங்கேற்பதில்லை என்பதற்கான முடிவுக்குரிய காரணங்கள். 1, குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் புறக்கணிக்கப்பட்டது ஏன்? இது கண்டனத்துக்குரியது. 2, ஜனநாயக மரபுகளை கடைபிடிக்காமல் ஒரு கட்சியின் நிகழ்ச்சியைப் போல் இதை ஒருங்கிணைப்பது. எதிர்கட்சிகளோடு கலந்து பேசவில்லை, கருத்து கேட்கவில்லை, எதிர்கட்சியினருக்கு உரிய கால அவகாசத்தை வழங்கவில்லை, திடுதிப்பென இந்த விழாவை குறுகிய கால இடைவெளியில் அறிவிப்பு செய்து ஒப்புக்கு ஒரு அழைப்பிதழை அனுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்கிற போது அனைத்து கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கலாம், இந்த விழாவை இப்படி நடத்த திட்டமிட்டிருக்கிறோம், நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறோம் என்பதை அனைத்து கட்சியினருக்கும் முன்கூட்டியே தகவல் சொல்லியிருக்கலாம். மிக குறுகிய கால இடைவெளியில் வந்தால் வாருங்கள், வராவிட்டால் பிரச்சனை இல்லை என்பதைப் போல பாஜக அரசு தான்தோன்றித்தனமான முடிவை எடுத்திருக்கிறது. இது ஜனநாயக மரபுகளை சிதைக்கிற நடவடிக்கை. 3, மிக முக்கியமான காரணம், விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே தொடர்ந்து சொல்லி வருகிற இந்த ஒரு வார காலமாக அழுத்தமாக சொல்லி வருகிற காரணம், மே 28 ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் புதிய பாராளுமன்ற கட்டடத்தை திறந்து வைப்பதற்கு என்று எண்ணுகிற போது, அன்றைக்கு சாவர்கருடைய பிறந்த நாள் என்கிற தகவல் தெரிய வருகிறது. ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டே மே 28 அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்களின் கொள்கை ஆசானாக அவர்கள் நம்புகிற சனாதன பாசிசவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட V.D. சாவர்கர் அவர்களின் பிறந்த நாள்தான் மே 28. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது போலவும் அவருடைய பிறந்த நாளில் இந்த நாடாளுமன்றத்தை திறந்து வைத்தோம், நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைத்தோம் என்பதை வரலாற்று செய்தியாக பதிவு செய்வதும் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது, முதன்மையான நோக்கமாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. மிக குறிப்பாக சாவர்கருடைய பிறந்த நாளில் இந்த புதிய பாராளுமன்ற கட்டடத்தை திறந்து வைப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. இதனை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது, கண்டிக்கிறது. ஆகவேதான் மே 28 தமிழ்நாடு முழுவதும் நமது இல்லந்தோறும் கருப்பு கொடிகளை உயர்த்துவோம், அதாவது ஏற்றுவோம், கருஞ்சட்டைகளை உடுத்துவோம் என்கிற நிலைப்பாட்டை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே எனது அருமை தோழர்களே, நாளை காலையில் இல்லந்தோறும் கருப்பு கொடிகள் பறக்க வேண்டும், நாளை மாலை 6 வரையில் கருப்பு கொடிகளை நாம் பறக்கவிட வேண்டும்,
நாளை இந்த நிகழ்வுக்கு வருகிறவர்கள் மட்டும்தான் கருஞ்சட்டை அணிந்து வர வேண்டும் என்று எண்ணிவிடக்கூடாது. வர இயலாதவர்களும் நாளை கருஞ்சட்டை அணிந்து கொண்டு தங்கள் கடமைகளை ஆற்ற வேண்டும். என்ன கருஞ்சட்டை என்று பொதுமக்கள் வினவினால், சாவர்கர் பிறந்த நாளை கருப்பு நாளாக, பிறந்த நாளில் நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கிற காரணத்தினால் இந்த நாளை கருப்பு நாளாக, சிறுத்தைகள் கடைபிடிக்கிறோம் என்று எடுத்துரைக்க வேண்டும், மக்களுக்கு விளக்க வேண்டும். ஆகவே எனது அருமை தோழர்களே, நாளை விருதுகள் வழங்கும் விழாவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். நாளை கருப்பு நாள் என்கிற அறிவிப்பையும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். சாவர்கர் பிறந்த நாளை ஏன் தேர்வு செய்யக்கூடாது என்கிற கேள்வி எழுவது இயல்புதான். சாவர்கர் ஒரு சனாதன பிற்போக்குவாதி, பாசிசவாதி, வர்ணாசிரம தர்மத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராக பிரிட்டிஷார் பல சட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பதனாலேயே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே அதற்கு எதிராக இப்படிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரக்கூடாது, வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரக்கூடாது என்கிற அடிப்படையில் பேசவும் எழுதவும் செய்தவர். சிந்தனைகளை, சனாதன சிந்தனைகளை பரப்பியவர். ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற வர்ணாசிரம சமூக கட்டமைப்பு ஒழுங்கை யாரும் சிதைத்துவிடக்கூடாது என்று தீவிரமாக எண்ணியவர், அதை செயல்படுத்த முனைந்தவர். ஆகவே நம்முடைய பார்வையில் வி.டி. சாவர்கர் ஒரு சனாதன பாசிஸ்ட். அவர் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டவர் இல்லை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டவர் இல்லை. இந்திய நாட்டுக்கு இன்றைக்கு நாம் சூட்டியிருக்கிற பெயரை மாற்ற வேண்டும் என்று இன்றைய இந்துத்துவ சக்திகள் பேசுவதற்கு சாவர்கரின் சிந்தனைகள் தான் காரணம். இந்திய அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளுக்கு நேர் எதிரானவர் வி.டி. சாவர்கர். ஆகவே அவருடைய பிறந்த நாளில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழாவை நடத்துவது எதேச்சியாக நிகழ்ந்ததல்ல, இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை. ஆகவே பாஜக மற்றும் சங்கபரிவார் கும்பலின் இந்த ஒரு சார்பு அல்லது மதசார்பு நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அந்த கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ விளையாட்டுத் திடலில் நாம் நடத்துகிற விருதுகள் வழங்கும் விழாவில் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும். இது மிக மிக குறுகிய கால இடைவெளியில் செய்யப்படும் அறிவிப்பு தான், அதற்காக பொறுத்தருள வேண்டுகிறேன். ஆனாலும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக இந்த வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோள் சில நாட்களாக தொடர்ந்து பரப்பப்பட்டு வருவதை அறிவீர்கள். எனவே தவறாமல் அனைவரும் கருஞ்சட்டை உடுத்த வேண்டும், தவறாமல் எல்லோரும் கருப்பு கொடிகளை நமது இல்லந்தோறும் ஏற்றி வைக்க வேண்டும். மே 28 நாளை கருப்பு நாளாக, துக்க நாளாக நாம் கடைபிடிப்போம். நாளை நடைபெறவிருக்கிற விருதுகள் வழங்கும் விழாவில் அதனை எதிரொலிப்போம். சனாதன ஃபாசிஸ்ட் சாவர்கர் பிறந்த நாளை வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் என பதிவு செய்வதற்கான முயற்சியில் பாஜகவினர், சங்கபரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்த சதி முயற்சியை நாம் முறியடிப்போம். இதே நாளில், அதாவது மே 28 நாளில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் ஆந்திர விடுதலை சிறுத்தைகளும் தெலுங்கானா மாநில விடுதலை சிறுத்தைகளும் கருப்பு கொடி ஏற்றுகிறார்கள், கருஞ்சட்டை அணிகிறார்கள். பெங்களூரிலும்
கேரளாவிலும் நமது இயக்க தோழர்கள் நாளை அதை பின்பற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். நாளை சந்திப்போம். தவறாமல் நிகழ்வுக்கு வாருங்கள். மீண்டும் மீண்டும் அழைக்கிறேன். அனைவரும் வாருங்கள். சரியாக 4 மணிக்கே கச்சேரியுடன் நிகழ்ச்சி தொடங்கிவிடும். மிகச்சரியாக 9 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றுவிடும். எனவே இயக்கத்தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும். இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்ய வேண்டும். இந்த விருதுகள் வழங்கும் விழாவிற்கு பின்னர் தான் நம்முடைய மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வழக்கம்போல நான் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய நலன்களுக்குரியவை, மக்களின் நலன்களுக்கு உரியவை என்கிற நம்பிக்கையோடு என்னுடைய முடிவுகளுக்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இல்லந்தோறும் கருப்பு கொடிகளை உயர்த்துவோம். எல்லோரும் கருஞ்சட்டைகளை உடுத்துவோம். சனாதன ஃபாசிஸ்டுகளுக்கு பாடம் புகட்டுவோம். 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக, தீர்மானிக்கும் சக்தியாக வலுப்பெறும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளது. அந்த நம்பிக்கையை நடைமுறைப்படுத்துகிற வகையிலே அனைத்து தோழர்களும் தமிழ்நாடு தழுவிய அளவில் தவறாமல் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். கருப்பு கொடிகளை உயர்த்துவதும் கருஞ்சட்டைகளை உடுத்துவதும் ஒரு வகையான அறப்போர் தான். இந்த அறப்போர் வெல்லும். நாளை மீண்டும் சென்னையில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி. வணக்கம்.